உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒன்று இந்துக்களுக்கு எதிரி அல்ல, அவர் இந்து மதத்துக்கு எதிரி அல்ல. இந்துங்கிறது ஒரு மதங்கிற சொல்றோட ஒரு வாழ்வியல் முறைன்னு நம்ம சொல்லலாம். நம்ம மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது, அதாவது அறத்தை பின்பற்ற வேண்டும், தர்மத்தை பின்பற்ற வேண்டும், அதர்மத்தை புறந்தள்ள வேண்டும், ஒரு சுயநலம் இல்லாத தன்னலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், சக மனிதனின் துயரங்களை துடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகில் வாழும் சக ஜீவராசிகளுக்கு, மனிதர்கள் மட்டுமல்லாமல் சக ஜீவராசிகளுக்கு நாம் கருணை காட்ட வேண்டும்ங்கிறதான் இந்து மதத்துடையது. ஆனால் இன்றைக்கு இல்லை, ஒரு சமீப ஒரு கிட்டத்தட்ட 1000 வருஷமாகவே பார்த்திங்கன்னா, இந்த மதத்தை வச்சுக்கிட்டு பொய்யான சில மூட நம்பிக்கை இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனிதர்களுக்குள்ளேயே பிரிவினையை உருவாக்கும் ஜாதிகளை உருவாக்கி, நீ உயர்ந்த ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ தொட்டால் தீட்டு, நீ கோயிலுக்குள் நுழையக்கூடாது, பெண்களுக்கு அதே மாதிரி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது, கணவனை இழந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும், இது போன்ற சில இழிவான சில காரியங்களை, சில நம்பிக்கைகளை அவங்க விதைச்சாங்க. இதைத்தான் திராவிடம் எதிர்த்தது. பெரியாரா இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எல்லாருமே இதை தான் எதிர்த்தாங்க. அம்பேத்கர் அவர் தான் இதெல்லாம் எதிர்த்த சட்டத்தை அவர் எழுதினார், அவர் அம்பேத்கர், அண்ணன் அம்பேத்கர். ஆனால் அதை வைத்து கொண்டு தான் நம்முடைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்று இந்துக்களுக்கு எதிரி அல்ல, அவர் இந்து மதத்துக்கு எதிரி அல்ல, அவர் ஏதோ வந்து இந்துக்களையே ஒழிக்கப்பட, இந்துக்களை ஒழிக்கணும், இந்து மதத்தை பின்பற்றும் மக்களை ஒழிக்க வேண்டுங்கிற மாதிரி நாடு முழுவதும், இப்போ நீங்கள் வடநாட்டில் இருக்கிற ஊப்பிலையும் மத்திய பிரதேசம் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அங்கே இந்தியில் இது மொழிபெயர்ப்பு செய்து, தவறாக மொழிபெயர்ப்பு செய்து போடும்போது தேவையான ஒரு, அது தம்பி சகோதரர் உதயநிதி மட்டுமல்ல, திராவிட அரசியலே ஒரு மோசமான அரசியல், இவர்கள் இந்துக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தவறான ஒரு பிம்பத்தை இவர்கள் இந்துத்துவ சக்திகள் உருவாக்குகிறார்கள். இந்துங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வாழ்வியல் முறை, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது என்று சொல்கின்றது. அங்கே இருக்கிற அயோத்தியில் வந்து ஒரு சாமியார் சொல்கிறார், உதயநிதி தலையை துண்டிக்க வேண்டும், அதுக்கு நான் 10 கோடி கொடுக்குறேன், எனக்கு 500 கோடி ரூபா சொத்து இருக்குது, அது 10 கோடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதுவா இந்து மதம் சொல்கின்றது? நான் கேட்குறேன் நான். அதாவது இந்து மதத்தை வந்து இவங்க ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. யார்? விஹெச்பி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், பாஜக. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுபான் அதாவது ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து அரசியல் செய்வர்களை மக்கள், நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும். மக்களுக்கு தேவையானது என்னது? அடிப்படை தேவைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், உணவு, இது போன்ற அடிப்படை விஷயங்களை வந்து அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்களும் இதுதான் அவங்க வந்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி இது பண்ணணும். இந்த ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு பிரிவினையை உருவாக்குறது, சர்ச்சைகளை உருவாக்குறது, இது போன்ற அரசியல் இயக்கங்களை, அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். என்னைக்கு அது நடக்குதோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். இந்திய கூட்டணியை வலுவாகி கொண்டு வருகின்ற காரணத்தினால தான் இது போன்ற ஒரு சர்ச்சைகளை முன்னெடுத்து பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் கொண்டு வருது. அதாவது 2014 அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? $5 trillion, $5 trillion எக்கானமியை வந்து நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. தொழில் வளர்ச்சி நடக்கலை உங்களுக்கு. இன்றைக்கி தொழிலுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் தான் நாடு முழுவதும் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அதே நேரத்தில் பொதுத்துறை நிறுவனம் பல விதம் வந்து வித்துட்டாங்க. அவங்க வித்ததும் பார்த்திங்கன்னா, வித்து யாருக்கு வித்துருக்குறாங்க? அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற சில தனிப்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கு வித்துருக்குறாங்க. அவங்க வேலை வாய்ப்புகள் உருவாகலை, 1,500,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும்னு சொன்னால் அதுவும் நடக்கலை. அடுத்து தேர்தல் வருது, தேர்தல் வர நேரத்தில் உடனே உடனே இதை கொண்டு வந்துடுவாங்க. மதம், ஜாதி, இது போன்ற கொண்டு வந்து மக்கள் உடனே, நம்ம ஜனங்களுக்கு அதானே, உடனே வந்து நீங்கள் என்னென்ன சொன்னாங்க, அரசியல்வாதி, அரசியல் இயக்கங்கள் என்ன சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்க. ஜாதி மதத்தை வச்சு தூண்டிவிட்டு அவங்கள வந்து அந்த நேரத்தில் அவங்க வாக்குகளை வாங்குறதுக்கு இது போன்ற வேலைகள் செய்வாங்க. கேஸ் விலையை குறைச்சாங்களே, நான் கேட்குறேன் நான், 200 ரூபா குறைச்சாங்களே, 4 வருஷமாக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் கேட்குறேன் நான். நான் கிராமங்களுக்கு, தமிழ்நாடு முழு கிராமங்களுக்கு போகும்போது சாதாரண பெண்மணிகள், ஐயா இந்த கிராஸ் வலி இப்படி போதையா, நீங்கள் என்ன சொல்லக்கூடாதையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இது மாநில அரசா இல்லாட்டி மத்திய அரசா, இது காரணமாக அவங்க தெரியல. சாதாரண ஜனங்க, சாதாரண பெண்மணிகள். அப்போ நான் சொல்லும்போது இது மாநில அரசியல் கிடையாது, இது மத்திய அரசியுடையது. அவங்க தான் கிட்டத்தட்ட கூடிகிட்டே இருக்காங்க. கேஸ் விலை, டீசல் விலை, பெட்ரோல் விலை,
நம்ம காய்கறி சாப்பிட்றது, நம்ம போட துணிமணி எல்லாமே இன்றைக்கி விலை உயர்ந்துருச்சு. காரணம் வந்து இந்த எரிபொருளுடைய விலை உயர்வு தான். இது வந்து நாங்கள் ஏற்கனவே இதுக்குன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். வெறும் டீசல் பெட்ரோல் கேஸ் மாத்திரம் கிடையாது, இதனால் மற்ற பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கூடுதுன்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி 200 ரூபா விலையை குறைச்சிருக்காங்க. 4 வருஷம் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன பண்ணாங்க அவங்க கேட்டால் அது இதுன்னு சொல்லி காரணங்கள் சொன்னாங்க. முழுவதும் இவங்க அரசியல் 2024 தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான இந்த மாதிரி குறுக்கு வழிகளை இவங்க கையாளுறாங்க. இதுவும் அடுத்து இனியும் மோசமான சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மக்களுடைய எதிர்காலம் இந்தியாவுடைய எதிர்காலமும் கிடையாது. ஆட்சிக்கு வரணும், இது போன்ற மூட நம்பிக்கைகள், இது போன்ற சில சம்பிரதாயங்கள் அவங்க கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் திணிக்கணும், இதுதான் அவங்களுடைய இது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.